அன்பான மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். நாம் இன்று கற்க இருக்கும் பாடமானது 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 6 உள்ள அகப்பொருள் இலக்கணம். இந்த அகப்பொருள் இலக்கணம் என்பது அகம் சார்ந்த வாழ்வியலை அடிப்படையாக கொண்டது. இது பொருள் இலக்கணம் என்பதின் இரு பிரிவுகளாக அமைந்துள்ள அகப்பொருள் புறப்பொருள் என்பதில் உட்பிரிவு. இந்த அகப்பொருள் இலக்கணத்தில் அன்பின் ஐந்தினையாக கொள்ளக்கூடிய குறிஞ்சித்திணை, முல்லைத்திணை, மருதத்திணை, நெய்தல் திணை, பாலைத்திணை என 5 வகையான நிலங்களை அடிப்படையாக ஒற்றி அமைந்துள்ள சூழலையே இங்கு நமக்கு பாடமாக அமைகிறது. இந்த நெய்தல் திணையில் முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் பற்றியே நாம் இங்கு கற்க இருக்கிறோம். முதற்பொருளில் நிலமும் பொழுதும், நெய்தல் நிலத்திற்கு உரிய நிலமாகப்பட்டது கடலும் கடல் சார்ந்த பகுதியையுமே உள்ளடக்கியது. நெய்தல் திணை என்பது நிலமாகப்பட்டது கடலும் கடல் சார்ந்த பகுதியும் உள்ளடக்கியதே இந்த நெய்தல் திணையாகும். இந்த நெய்தல் திணை என்பது கடல் கடலை ஒட்டி வாழக்கூடிய மக்களின் வாழ்வியலை இங்கு புலப்படுத்துவதாக அமைகிறது. இந்த பெரும்பொழுதுகள், அதாவது நிலமும் பொழுதில் என்பது பொழுது என்பதில் பெரும்பொழுதாக இந்த நிலத்திற்கு உரியது 6 பெரும்பொழுதுகளும் உரியன. அதாவது கார்காலம் ஆவணி புரட்டாசி, குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை எனவும். அடுத்த நிலைப்பாடுகளில் முன்பணிக்காலம், பின்பணிக்காலம். முன்பணிக்காலம் என்பது மார்கழி தையாகவும், பின்பணி என்பது மாசி பங்குனியாகவும் இங்கு கொள்ளப்படுகிறது. அடுத்ததாக இளவேனில் முதுவேனில். இளவேனில் சித்திரை வைகாசியிலும், முதுவேனில் ஆணி ஆடியிலும் அமைகிறது. இவற்றிற்குரிய சிறுபொழுதாக ஏற்பாடு பிற்பகல் 2 மணி முதல் 6 மணி வரை உள்ளடக்கிய கால அளவாகவே கொள்ளப்படுகிறது. இவ்வாறாக பெரும்பொழுதும் சிறுபொழுதும் இதற்கு உரியவனவாக கொள்ளப்படுகிறது. அடுத்ததாக இந்த நிலத்திற்கு உரிய கருப்பொருள் என்பதை பார்க்கும் பொழுது அதில் முதலாவதாக தெய்வம். நெய்தல் நிலத்திற்குரிய தெய்வமாகப்பட்டது வருணன், மழைக்கடவுள். இந்த மழைக்கடவுளை உள்ளடக்கியே இந்த நிலம் சார்ந்த வாழ்வியல் அமைகிறது. ஏனெனில் வருண பகவானை அருளால் மழை வரவேண்டாம் என வேண்டிக் கொள்ளக்கூடிய சூழலே இந்த நிலப்பரப்புகளில் நிலவுகிறது. ஏனெனில் மழை சூழலில் கடலுக்கு செல்வதோ அல்லது உப்பு விளைவித்தல் தொழில் செய்வதோ நிகழாத ஒரு சூழலாகும். அதனால் இந்த இறைவன் இங்கு நெய்தல் நிலத்திற்கு உரிய தெய்வமாக கொள்ளப்படுகிறது. அடுத்ததாக இந்த நிலத்தினுடைய மக்கள், இவர்களுக்கு வழங்கக்கூடிய பெயர்கள் என்பது சேர்ப்பன், பரதன், பரத்தியர் என பெயர்களிலே அழைக்கப்படுகிறது. மக்கள் சேர்ப்பன், பரதன், பரத்தியர். அடுத்ததாக இந்த மக்களுக்கு உரிய உணவுப் பொருள் மீனோ, உப்புக்கு பெற்ற பொருளோ இங்கு உணவுப் பொருளாக கொள்ளப்படுகிறது. மீனையும் உப்பையும் இவர்கள் தொழில் சார்ந்த நிலைப்பாடுகளில் மீன் கிடைக்கப்படுகிறது, உப்பு விளைவித்தல் காரணமாக உப்பு பெறப்படுகிறது. இந்த இரண்டு பொருளையும் கொடுத்து மாற்று பொருளாக பண்டமாற்று முறையில் கிடைக்கப்பெறக்கூடிய பொருளே இங்கு இவர்களுக்கு உரிய உணவுப் பொருளாக அமைகிறது. இங்கு பண்டமாற்று முறை நம் முன்னோர்களின் காலங்களிலிருந்து தொடர்ந்து நிகழ்த்தப்பட்டு வருகிறது. இந்த பண்டமாற்று முறையில் கிடைக்கக்கூடிய பொருள், மீனை விற்று பொருள் பெறுவது நெடுங்காலமாக நடக்கக்கூடிய ஒரு சூழல். அடுத்ததாக இந்த நிலத்திற்குரிய விலங்கு முதலை, சுறா. இந்த நிலத்திற்குரிய விலங்குகள் என நாம் எடுத்துக்கொள்வோமேனால் முதலையும் சுறாவுமாகவே இங்கு அமைகின்றன. முதலையில் பல்வேறு வகைகள் இருப்பினும் இங்கு நமக்கு காட்சி படிமங்களாக வெள்ளை முதலையையும் இங்கு நாம் காட்சிக்கு கொண்டு வந்திருக்கிறோம். முதலை விலங்கு, முதலை, முதலையும் சுறாவும். இந்த நிலப்பரப்புகளில் வாழக்கூடிய விலங்குகள் மற்றவை இருப்பினும் இந்த நிலத்திற்கே உரியதாக போற்றப்படக்கூடிய விலங்குகளாக இந்த இரண்டையும் நம் முன்னோர்கள் வகுத்துள்ளனர். முதலை, சுறா. கடலில் மிகப்பெரிய
மீன்வாழ் உயிரினமாக உள்ளது சூரா. கப்பலுக்கு இணையான நீளம் கொண்டிருக்கக்கூடிய சூழல் இந்த நிலப்பரப்பில் வாழக்கூடிய விலங்குகளான சூராவுக்கு அமைகிறது. அடுத்ததாக இந்த நிலத்திற்குரிய பூ என நாம் எடுத்துக்கொள்வோமானால் தாழை நெய்தல், பூ தாழை நெய்தல் இந்த நிலத்திற்கு உரிய பூவாக கொள்ளப்படுகிறது. தாழை என்பது உப்பங்கழி, அதாவது நீர் செல்லக்கூடிய ஓடை பகுதிகளில் இந்த தாழை வளர்ந்திருக்கும். மிகவும் வாசனை மிகுந்த ஒரு பூவாக இது கொள்ளப்படுகிறது. அடுத்ததாக நெய்தல், நெய்தல் கடல் ஒட்டியிருக்கக்கூடிய நீர்நிலைகளில் இந்த பூக்கள் மலர்ந்திருக்கும். இவற்றிற்கு நெய்தல் என்று பெயர். அடுத்ததாக இந்த நிலத்திற்கு உரிய மரம் என்ன நாம் எடுத்துக்கொள்வோமானால் அது புன்னை ஞாழலாக அமையும். புன்னை மரம், ஞாழல் மரம். ஞாழல் என்பதில் இரண்டு வகைகள் உண்டு. ஒன்று மஞ்சள் நிறத்திலும் இன்னொன்று சிவப்பு நிறத்திலும் உள்ளது. இங்கே நாம் புன்னையை கண்டுகொண்டிருக்கிறோம். புன்னை மரம் இவ்வாறு தான் அமைந்திருக்கும். இதனுடைய காய் வகைகள் பந்து போன்ற அமைப்பில் இருக்கும். மாணவ செல்வங்கள் இதனை பந்து காய் என அழைப்பர். இந்த புன்னை மரம் மருத்துவ குணம் மிக்கதாகவும் உள்ளது. அடுத்ததாக ஞாழல், இது செஞ்ஞாழல். அடுத்த ஞாழல் மஞ்சள். இவைதான் இந்த நிலத்திற்கு உரிய மரமாக போற்றப்பட்டு வருகிறது. அடுத்ததாக இந்த நிலத்திற்கு உரிய பறவையாக கொள்ளக்கூடியது எவை என்றால் கடற்காகம். நாம் நெய்தல் நிலங்களில் காணக்கூடிய காக்கை என்பது வேறு. இங்கு பறவை இனங்களில் நெய்தலுக்கு உரியதாக கொள்ளக்கூடிய கடற்காகம் என்பது வேறு. இந்த நிலப்பரப்பை ஒட்டி வாழக்கூடிய ஊர் என நாம் எடுத்துக்கொள்வோமானால் இந்த நிலத்திற்கு உரிய ஊர் எவை எனில் பட்டினம், பாக்கம். கடல் வாணிபத்தின் வழி செல்வ செழிப்போடு உள்ள நிலப்பரப்பாகவும் அதே சூழலில் மீன்பிடி மக்கள் வாழக்கூடிய, அதாவது மீனவர்கள் வாழக்கூடிய, அதாவது பரதன் பரத்தியர் வாழக்கூடிய நிலப்பரப்புகளில் பட்டினம் பாக்கம் எனவும் பெயர்களாலும் இது அழைக்கப்படுகிறது. நெய்தல், நெய்தல் சார்ந்த நிலப்பரப்புகளில் உள்ள ஊர்களுக்கு பெயர் பட்டினம் பாக்கம். உதாரணமாக வீராம்பட்டினம், கிருமாம்பாக்கம் என்ற ஊர் பெயர்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். மேலும் இது தமிழக பகுதியில் கடற்கரை சார்ந்த நகரப்பகுதியை கடலை ஒட்டி உள்ள ஊர்களுக்கு பட்டினம் என்ற சொற்கள் சேர்ந்த ஒரு பெயர் வழங்கப்படக்கூடிய சூழல் உண்டு. விசாகப்பட்டினம் ஆந்திராவில் உள்ள ஒரு கடல் சார்ந்த நிலப்பரப்பு. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயர்கள் வழங்கப்படுகின்றன. அடுத்ததாக இந்த நிலத்திற்கு உரிய நீர், இந்த நிலத்திற்குரிய நீர் என்பது மணற் கிணறு, உவர் கழி. மணற் கிணறு, உவர் கழி இந்த இரண்டு நிலைகளில் மட்டுமே இவர்களுக்கு குடிநீரோ மற்ற நீர் பயன்பாட்டிற்கோ இவைதான் கிடைக்கப்பெறுகிறது. மணற் கிணறு, உவர் கழி இந்த நிலத்திற்குரிய பறை என நாம் எடுத்துக்கொள்வோமானால் மீன் கோட்பறை. பறை என்பது இந்த நிலத்திற்கு உரியதாக கொள்ளக்கூடியது மீன் கோட்பறை ஆகும். இதனால் எழுப்பக்கூடிய இசை பின்னர் காணலாம். விளரியாழ் நரம்பு கருவியாக கொள்ளக்கூடியது. விளரியாழ் தோற்கருவி நாம் சொன்னது மீன் கோட்பறை. இங்கு நரம்பு கருவியாக கொள்ளக்கூடியது யாழ் என எடுத்துக்கொள்வோமானால் இதற்கு விளரியாழ் என்று பெயர். இந்த விளரியாழாலும் மீன்கோட் பறையாலும் கிடைக்கக்கூடிய இசை என்பது செவ்வழி பண்ணாக உள்ளது. இந்த நிலத்திற்குரிய பண், அதாவது இசை என்பது செவ்வழி பண்ணாகவே கொள்ளப்படுகிறது. மேலும் இந்த நிலத்திற்குரிய தொழில் என நாம் எடுத்துக்கொள்வோமானால் மீன்பிடித்தல், உப்பு விளைவித்தல். மீன்பிடித்தல், உப்பு விளைவித்தல் மீன்பிடித்தல் தொழிலை செய்யக்கூடிய பரதர் பரத்தியர், மீனை விற்கக்கூடிய சூழலும் உண்டு. மீன் பிடித்தல், மீன் விற்றல் என இரண்டையும் நாம் எடுத்துக்கொள்வோம்.
இங்கு மீன்பிடி தொழில் செவ்வனே ஆண்டு முழுவதுமாக நடத்தப்படுகிறது, நிகழ்த்துவும் படுகிறது. இதில் காலநிலைக்கு ஏற்ப காற்று தன்மை அதிகமாகவும் புயல் சீற்றம் கடல் சீற்றம் காரணமாகவும் இயற்கை ஒவ்வாத சூழலில் இவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்த்தல் நலமாக இருக்கும். இது சில நேரங்களில் அரசு அறிவிக்கும். நெய்தல் நிலத்தை என்பது மருத நிலத்தைப் போலவே ஆண்டு முழுவதுமாக மீன்பிடித்தல் தொழிலானது நிகழ்ந்து கொண்டே இருக்கும். கடலில் மீன்பிடித்தல் மீன் விற்றல் இவர்களுக்கு உரிய தொழில். மேலும் நாம் அடுத்ததாக இங்கு மீன்பிடித்தல் என்பது பல நிலைகளில் உள்ளன. ஒரே நாளில் திரும்புவது கடலுக்கு சென்று ஒரு சிலர் 2-3 நாட்கள் கடலில் ஆழ்கடலில் சென்று அங்கேவே தங்கி மீன்களை பிடித்து கொண்டு அதிக அளவில் மீன்களை பிடித்து கொண்டு கரைக்கு திரும்புவதும் உண்டு. இவர்களுடைய வாழ்வியலில் நிரந்தரம் என்பது சற்று கடினம்தான். மீன் கிடைக்கும் என்பது சில நேரங்களில் வருத்தம் அளிக்கக்கூடிய சூழலையும் ஏற்படுத்தும். மேலும் இவர்களுடைய பாதுகாப்பு என்பது சற்று கடினமாகவே இருக்கும். இந்த மீனினை விற்கக்கூடிய சூழல், மீன்களை விற்று அவற்றால் பணத்தை பெற்று வேறு பொருளை உணவுக்குரிய பொருளை வாங்கி செல்வது வழக்கம். இந்த பண்டமாற்று முறை நம் முன்னோர்கள் காலங்களிலிருந்து இதுவரை நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. மீன் விற்றல் பரத்தியர் மீனவர்களுடைய தொழில் மீன்பிடித்தல் மீன் விற்றல் என்ற நிலைகளில் உள்ளன. இவற்றில் மீன் வகைகள் என்பன வகைகளுக்கு ஏற்றாற்போல் விலை நிர்ணயிக்கப்படும். வகைகளுக்கு மீன்களின் வகைகளுக்கு ஏற்றாற்போல் விலை தீர்மானிக்கப்படும். அடுத்ததாக உப்பு விளைவித்தல். உப்பு விளைத்தல் எனவும் விளைவித்தல் எனவும் எடுத்துக்கொள்ளலாம். கடல் நீரை உப்பங்கழியில் செலுத்தி அவற்றை தேக்கி உப்பு விளைவித்தல் என்று அழைப்பர். உப்பு பூக்கும் தன்மை உடையது. நீர் தேக்கி நிற்கும், அந்த நீர் வெயிலின் காரணமாக உறைந்து போகும், அதன் வழி உப்புகள் கிடைக்கப்பெறும். நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் உப்பு விளைவித்தலுடைய காட்சிகளே. அந்த உப்புகளை ஒரு சிற சேர்த்து கரை அதாவது ஒரு இடத்தில் தேக்கி வைப்பர். தேக்கி வைத்து அவற்றையே இப்பொழுது நாம் உணவில் கலந்து என்னதான் உணவுகள் சமைத்திருந்தாலும் உப்பு அளவாய் கலக்கப்படும் பொழுது அந்த உணவினுடைய தன்மை மேலோங்கும். உப்பு தன்மை உடலுக்கு நல்லது. இங்குதான் உப்பு விளைவித்தல் நிகழ்கிறது. உப்பங்கழி என்பர் உப்பளம். தூத்துக்குடி மரக்காணம் போன்ற நிலப்பரப்புகளில் இவை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அடுத்ததாக மீண்டும் கடல்கடல் சார்ந்த பகுதியை நெய்தல் என அழகுவர். இதற்குரிய தெய்வமாக்கப்பட்டது வருணன். இந்த மக்களுக்கு சேர்ப்பன் பரதன் பரத்தியர் என பெயர்களில் வழங்கப்படுகிறது. இவர்களுடைய உணவானது மீன் உப்புக்கு பெற்ற பொருள். இவையே இங்கு உணவுப் பொருளாக கொல்லப்படுகிறது. மீன் உப்புக்கு பெற்ற பொருள், பண்டமாற்று முறையால் கிடைக்க பெறக்கூடிய பொருளே இங்கு உணவுப் பொருளாக கொல்லப்படுகிறது. அடுத்ததாக இந்த நிலத்தில் வாழக்கூடிய விலங்கு முதலை சுறா. முதலையும் சுறாவும் இந்த நிலத்திற்குரிய விலங்குகளாக போற்றப்படுகிறது. அடுத்ததாக இந்த நிலத்திற்கே உரிய பூ. இந்த நிலத்திற்கு உரிய பூ என நாம் எடுத்துக்கொள்வோமானால் தாழை நெய்தல். இந்த நிலத்திற்குரியது தாழையும் நெய்தலுமே இந்த நிலத்திற்குரிய பூவாக கொல்லப்படுகிறது. அடுத்ததாக இந்த நிலத்திற்குரிய மரம் என நாம் எடுத்துக்கொள்வோமானால் புன்னையும் ஞாழல். புன்னை மரமும் ஞாழல் மரமுமே இந்த நிலத்திற்குரிய நெய்தல் நிலத்திற்குரிய மரமாக கொல்லப்படுகிறது. இந்த ஞாழல் என்பதில் 2 வகைகள் உண்டு என்பது நாம் முன்னர் கண்டோம். சென்னு சிவப்பாகவும் மஞ்சள் நிறத்திலும் இங்கு காணப்படும். அடுத்ததாக நிலத்திற்குரிய பறவை என எடுத்துக்கொள்வோமானால் அது கடற்காகமாக அமைகிறது. கடற்காகம். ஊரை எடுத்துக்கொள்வோமானால் பட்டினம். பட்டினம்
பாக்கம், நாகப்பட்டினம், சென்னைப்பட்டினம் என எடுத்துக்கொள்ளலாம். பாக்கம் என்பது கிருமாம்பாக்கம் என எடுத்துக்கொள்ளலாம். இவை அனைத்துமே கடலை ஒட்டிய நிலப்பரப்புகளில் வாழக்கூடிய இடங்களுக்கு உரிய பெயர்களாக வழங்கப்படுகிறது. பெரும்பாலும் நாகரிக வளர்ச்சி தோற்றமும் அதிகமாக பரவல் இங்கு உண்டு. இந்த நிலத்திற்குரிய நீர் என நாம் எடுத்துக்கொள்வோமானால் மணற் கிணறு, உவர் கழி. அடுத்ததாக இந்த நிலத்திற்குரிய பறையாகப்பட்டது மீன்கோட் பறை. நரம்பு கருவியை பொறுத்தளவு விளறி யாழ். நரம்பு கருவியை பொறுத்தளவு இந்த நிலத்திற்குரிய நரம்பு கருவி யாழ் என எடுத்துக்கொள்வோமானால் அது விளறியாள். இந்த நிலத்திற்குரிய இசை மீன்கோட் பறையாலும் விளறி யாழாலும் நிகழ்த்தக்கூடிய இசைக்கு செவ்வழி பண் என பெயர் உண்டு. அடுத்ததாக இந்த நிலத்திற்குரிய தொழில் என நாம் எடுத்துக்கொள்வோமானால் மீன் பிடித்தல், மீன் விற்றல், உப்பு விளைவித்தல். மீன் பிடித்தல், மீன் விற்றல், உப்பு விளைவித்தல், உப்பு விற்றல் இவற்றை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக இந்த நிலத்திற்குரிய உரிப்பொருள். உரிப்பொருள் என்பது இரங்கலும் இரங்கல் நிமித்தமும், இரங்கலும் இரங்கல் நிமித்தமும், வருத்தமும் வருத்தத்திற்குரிய காரணங்களும் இங்கு நிகழ்ந்து கொண்டே இருக்கும். ஏனெனில் நீதளத்தை சார்ந்தவர்கள் கடலுக்கு சென்றால் திரும்பி வரக்கூடிய சூழ்நிலையில் காத்து கொண்டிருக்கூடிய நிலையை இங்கு நிலவுகிறது. நன்றி. மீண்டும் நாம் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். எவர்கிரீன் டெக் தமிழை கண்டுகொண்டு மகிழுங்கள். நன்றி. வணக்கம்.